ஹாய், குட் மார்னிங். ஃப்ரைடேவோட ஒரு ஃபுல் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடேன்றதால குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் தான் ஆகுது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லேயே 2 டேஸ் வந்து அவங்களுக்கு ஹாலிடேஸ் விட்டாங்க. கோலம் போட்டு ஊதுவத்தி ஏதி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லெமனில் வந்து நான் குங்குமம் தடவி வைப்பேன், அதை தான் வந்து வெளியே வச்சுருக்கேன். பசும்பால் தான் வாங்குவேன், முடிஞ்ச வரைக்கும் நைட்டே வந்து காய்ச்சி வச்சுருவேன். பால் குக்கர்லேயே போட்டு காய்ச்சி வச்சுட்டேன். இது வந்து நேத்திக்கு காய்ச்சின பால், இதை கொஞ்சமாக சூடு பண்ணி தயிருக்கு உர ஊற்றி வச்சிட போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வந்து டிகாஷன் போட்டு, நைட்டே டிகாஷன் போட்டு வச்சிட்டாரு. மோஸ்ட்லி அவர் தான் டிகாஷன் போட்டு வைப்பார், ஏன்னா அவர் தான் நிறைய காஃபி குடிப்பார். ஒரு நாளைக்கு 3 காஃபியாவது குடிப்பார், நான் எப்போ தான் குடிப்பேன். ஸோ அதனால் வந்து காலையிலே இன்றைக்கி காஃபி போட்டுடலாம், ஏன்னா எழுந்திரிச்சதே லேட்டு தான். குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவு, லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி வேலை எதுவும் இல்லை. ஸோ பொறுமையாக இருந்துச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சதும் பால் காய்ச்சிட்டு காஃபி போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பால் ஈடு கலெக்ட் பண்ணி நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு 20 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து பட்டர் எடுத்து கீ வந்து பண்ணிவிடுவேன். அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், லென்த் வீடியோவிலையும் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாட்டு சக்கரை போட்டு தான் போடுவேன் காஃபி. இன்றைக்கி அந்த சக்கரை வந்து தீந்துடுச்சு, நான் இப்போ தான் பார்த்தனே. ஸோ அதனால் ஒயிட் சுகர் போட்டு நான் வந்து காஃபி போட்டுட்டேன். பட் ஒயிட் சுகரோட நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்ற காஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே பார்ட்டிக்கு ஒன்று 11 o'clock போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் காலையில் வந்து சத்து மாவு கஞ்சி மாதிரி கொடுத்துட்டேன். பால் கொடுக்காமல் டைரெக்டாக பாலே மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்டேன். அதுவே ஃபில்லிங்காக தான் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ரூட் பவுல் மாதிரி கொடுத்துட போகிறேன். எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 கலரில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வந்து கண்டிப்பாக கொடுங்க, இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா வெஜிடபிளாவது கண்டிப்பாக கொடுங்க, பருப்பாவது அட்லீஸ்ட்டு கடைஞ்சி சாதத்தில் நெய் போட்டு கொடுங்க. 3 ஃப்ரூட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். என் பசங்க வந்து எந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சாலும் சாப்பிட்ருவாங்க. அதில் வந்து சுகர் ஆட் பண்ணோம், ஹனி ஆட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சாலும் சாப்பிட்ருவாங்க. அவங்களோட 3.5 இயர்ஸ்லேருந்தே அவங்க வந்து ஃப்ரூட் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து பர்த்டே பார்ட்டி கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இருக்கிற வெசல்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். வாஷ் பண்ண உடனே நான் எடுத்து வைக்க மாட்டேன், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு நாள் விட்டுட்டு கூட அடுத்த நாள் கூட எடுத்து அடிக்கிடுவேன். பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டேன். என் பொண்ணு மட்டும் தான் போயிட்டு வந்தால், என் பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்விம்மிங் பூல் கூட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்விம் பண்ணுறதுக்காக போயிட்டான். ஸ்விம்மிங்கும் தெரியாது, சும்மா போய் ப்ளே பண்ணிட்டு வருவான். பிரணவ் போகலனாலும் அவனுக்கும் சேர்த்து அவங்க கிஃப்ட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட்டு. யாருக்காவது ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியா வேணும்னா இதை பாருங்கள், அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். ஒரு குட்டி டெலஸ்கோப் மாதிரி ஏதோ சம் கொடுத்துருந்தாங்க. லேஸ், சிப்ஸு, லிட்டில் ஹாட்ஸு, ஒரு ஜூஸு, ஒரு பர்க் சாக்லேட் வந்து கொடுத்துருந்தாங்க. கையோடு அப்படியே சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முளக்கீரையை வந்து பச்சை மிளகாய் முளக்கீரை நல்லா வெந்நீர் போட்டு வேக விட்டுட்டேன். அந்த தண்டையும் பொரியல் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு. இன்றைக்கி வந்து முளக்கீரையோட தண்டு, வாழைத்தண்டு ரெண்டு பொரியலுமே செஞ்சுருக்கேன். முளக்கீரையும் அப்படியே கடையில் மாதிரி பண்ணிட்டேன். இன்றைக்கி டேரெக்டாக வந்து நானே ஹஸ்பண்ட்லாம் லஞ்ச் சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும்ன்றதுக்காக ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டேன். முளக்கீரை வந்து கடையில் மாதிரி பண்ணிவிட்டு, தண்டுக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு, வாழைத்தண்டு பொரியல், ரசம் வச்சுட்டேன். காலையில் கட் பண்ண மாம்பழத்துலேயே கொஞ்சம் மீதி இருந்தது, அந்த மாம்பழத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். கையோடு வந்து கேஸையும் தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போ யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே அடித்து கேஸையும் தொடச்சி விட்டுட்டேன். வெசல்ஸ் எல்லாம் ஒரு 1/2 hour ஊறுட்டேன்னு சொல்லிட்டு, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு வந்து வெசல் வாஷ் பண்ணலான்னு சொல்லி தண்ணி ஊற்றி ஊற விட்டுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் மட்டும் செஞ்சதால் பெருசாக வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட போகிறேன். நான் இந்த லஞ்ச் வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கீரையை வந்து அப்படியே நான் வேக வச்ச கீரையை மிக்சியில் அடிச்சுட்டு தாளித்து அப்படியே கொட்டிட்டேன். இதுதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, கையோடு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெசல்ஸையும் வாஷ் பண்ணிடுறேன்.
ரொம்ப கம்மியாக தான் இருந்தேன் இன்றைக்கி வெசல்ஸு. இதுவே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், லன்ச் பண்ணுறேன், ஏதாவது ஈவினிங்க்கு வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு வைக்கிறேன், ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இந்த கூடை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாமா இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வெறும் லன்ச் மட்டும் செஞ்சதால் பெருசாக ஒன்றும் வெசல்ஸ் இல்லை, இவ்வளோ தான் இருந்தது வெசல்ஸு. ஸோ முதல்ல வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும், ஈவினிங் எதாவது டின்னர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருந்தாலே போதுங்க, நமக்கு சமைக்கணும்னு தோணும். கிச்சன் மெஸ்ஸியாக இருந்தாலே அப்பாடா அப்புறமா சமைச்சிக்கலாம், இல்லைனா வெறும் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். வெரைட்டியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா கிச்சன் நமக்கு ஃபஸ்ட்டு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெரைட்டியாக வந்து குக் பண்ண முடியும். கையோடு வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன், பானையிலையும் தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இதுதான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீனுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.